எல்லாருக்கும் வணக்கம் ஒரு ட்ராமாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவனோட பயம் என்ன இருக்குன்னா இன்றைக்கி க்ரௌடு வருமா இன்னைக்கு ட்ராமாவுக்கு போனால் க்ரௌடு இருக்குமா சபா செக்ரட்டரிக்கு ஃபோன் பண்ணாதேன்னு நூறு தடவை வாசு சொல்லுவான் வாசு தான் மோனோட ரைட் ஹேண்ட் பட் அதே மீறி ஒரு மூன்றரை மணி நாலு மணிக்கு சபா செக்ரட்டரி ஃபோன் பண்ணி கேட் கலெக்ஷன் வந்திருக்கா ஜனங்க வருவாங்களா நல்ல க்ரௌடு வருமா இதை என்ஷூர் பண்ணிட்டு தான் தேட்டருக்கு வருவான் அட் டெஃபனட்டாக இன்றைக்கி இந்த க்ரௌடை பார்த்தா அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பான் தோ அவனோட அஞ்சலிங்கிற ஒரு ஹெவி ஹார்ட் நமக்கு இருந்தாலும் இந்த க்ரௌடை பார்த்தா அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பான் நிறைய பேர் வந்து நான் இன்ஃபேக்ட் அந்த வீடியோவில் கூட கிளாரிஃபை பண்ணேன் நிறைய பேர் சொன்னாங்க மோகனுக்கு வந்து ஸ்ட்ரோக் வந்துருத்தோ மோகனுக்கு வந்து சுகர் இருக்குது மோகனுக்கு வந்து பிபி இருக்குது அப்படின்னு ஆக்சுவலாக அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தான் மோகன் அன்றைக்கி கார்த்தால் கூட நான் வந்து வாக்கிங் போயிட்டு என்னோடய கேம்லாம் முடிச்சுட்டு ஏழை முக்கால் லிட்டர் மணிக்கு வந்து மோகனோட காஃபி தான் நான் போயிருக்கேன் எட்டு எட்டு இருபது இருக்கும் அப்போ மோகனோட பேசிகிட்டு இருந்தேன் வயத்தில் அடியில் லைட்டாக வலிக்கிறதுடா டாக்டர்கிட்ட கேட்குறோம் அப்படின்னா அப்புறம் லெவன் ஓ கிளாக் எங்கேயோ போகணுன்னா சரி நம்ம ஒம்போதரை மணிக்கு டாக்டர் வந்துடுவார் அவரை பார்த்துட்டு அப்படியே லெவன் ஓ கிளாக் எங்கேயோ போனோன்னு சொன்னேன் போகலாம் அப்படின்னே பட் பயப்படாது மோகன் ஒன்றும் இருக்காது வெறும் வயிற்று வலி தானே ஏன் பயப்படுறேன் என்ன பயப்படத்தில் என்ன இருக்குது மகாபிரிவா போயாச்சு ரமண மகரிஷி போயாச்சு பாரதியார் போயாச்சு விவேகானந்தர் போயாச்சு பட் எல்லாரும் யோசிச்சுப்பார் இவா எல்லாருமே வெவ்வேறு ஏஜில் போயிருக்காள் ஒருத்தர் முப்பத்தொம்போது ஒருத்தர் ஐம்பத்தொம்போது ஒருத்தர் எழுபத்தெட்டு ஒருத்தர் நூற்றி ரெண்டு இது மாதிரிலாம் போயிருக்கா இந்த அறுபத்தாறில் நான் போகணும்னு இருந்தால் ஐ வில் கோ டுடே அப்படின்னா நான் சொன்னேன் சாதாரண வயிற்று வலிக்கு ஏன் இப்போ ஒரு டைலாக் சொல்கிறேன் இதை நீ டிராமாவில் வச்சேன்னா இல்லை கமல் சார்ட்டு சொன்னேன்னா சந்தோஷப்படுவார் என்னை எதுக்காக அப்படி பேனிக் ஆக்கிற காலங்காரத்தில் அப்படின்னா இல்லை இல்லை சும்மா தமாஷ் சொன்னேன் அப்படின்னா சொல்லிவிட்டு அவனோட அசிஸ்டண்ட் உள்ளே வந்தான் ஸ்ரீனிவாசன் அவன் தான் டெய்லி அவனுக்கு வெத்தலை செயல் வாங்கி கொடுப்பான் அவனை பார்த்து இன்னிலேருந்து என்னை வெத்தலை செயல் வாங்காத அப்படின்னா அவன் வந்து அவனுக்கு ஒரே குழப்பம் அவனுக்கு புரியாது ஏன்னா அவன் அவன் பெரிய பரபிரம்மன் இதெல்லாம் அவனுக்கு எதுவுமே புரியாது என்ன சார் வெத்தலை செயல் வேண்டான்றீங்க அப்புறம் சாயங்காலம் வந்து திட்டுவீங்க திட்ட மாட்டேன்டா இன்னிலேருந்து வெத்தலை செயல் வாங்காதே அப்படின்னா நான் கேட்டேன் ஏடா மோன் ஐம்பது வருஷமாக நான் வந்து கெஞ்சியிருக்கேன் வெத்தலை செயல் போடாதே வேண்டாம் வேண்டான்னு எத்தனையோ தடவை நான் சொல்லியிருக்கேன் அது என்ன திடீர்னு இன்றைக்கி வேண்டாங்க என்னமோ இன்றைக்கி காத்தாலேன்னு தொழிற்த்து இன்னிலேருந்து இதை விட்டுருலான்ட்டு அது நிறைய வாட்டி வந்து நான் ரமணாரா போயிடணும் நான் வந்து திருவண்ணாமலை போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டுருப்பான் அதுக்கப்புறம் அவனே சொல்லுவான் சரி இந்த லொமானின்னு ஒரு சென்ட்டு போட்டுவான் ரொம்ப இது இருக்கிறதுக்குள்ளே சீப்பான சென்ட் இது அது வந்து கிட்டத்தட்ட நூற்றி இருபது ரூபாயில் ஆரம்பித்து அவன் போகும்போது ஆச்சு அந்த முந்நூறுரூவா சென்ட்டு தான் வாங்கிப்பான் அதை தான் போட்டுப்பான் எப்போதும் அண்டு வெத்தலை சிவல் இது மாதிரி ரொம்ப சிம்பிள் விஷயங்கள் தான் அவன் லைஃப்பில் எதுக்கும் சொல்ல ஆரம்பித்தான் அதை மறந்துவிட்டேன் என்ன அதுக்கு முன்னாடி இல்லை ஆ ரமணர் மாதிரி போயிட்டான் அப்படிமா நான் சொன்னேன் என்னைக்கு ஒன்னால் ரொமானியை உடம்புலையோ என்னைக்கு ஒன்னால வெத்தலை விட முடியலையோ இல்லையோ கிருஷ்ணா கிருஷ்ணாஸ்வீஸ் மைசூர் பாக ஒன்னால் உட முடியலையோ நீ எப்படி ரமணர் ஆக முடியும் அப்படிமா கடைசியாக அந்த வெத்தலை செயல் விட்டுட்டு போயிட்டான் ஏ அவனை பற்றி கஷ்டமான விஷயங்கள் ரொம்ப பேச மாட்டான் அவன் ஒரு சைடு இருக்கு அது அது வந்து நிஜமாகவே யாராலும் பீட் பண்ண முடியாது அவன் வந்து இந்த தவிர ஸ்பாட்டில் அவன் அடிக்கிற ஹியூமர் நாங்களாம் கிளம்பி யூஎஸ் போயிட்டோம் அவருக்கு வந்து சென்டிமெண்ட் ரொம்ப ஜாஸ்தி அவர் மீசேலா மனைவியில் ஃபஸ்ட்டு டே வந்து ஒரு ப்ளூ கலர் ஷர்ட் போட்டான்னா எழுநூறு ஷோ போட்டாலும் அந்த ப்ளூ கலர் ஷர்ட்டு தான் அது கஷ்டப்பட்டு டைட்டாக போட்டு இப்படி வருவான் பசங்களாவே திட்டுவாங்க சார் என்ன சார் வேறு ப்ளூ வாங்கி தரேன் சார் போட்டுக்காங்க சார் ட்ராமா நல்லா போகாது திரும்ப நாளை எதுவும் ஊற்றிக்குவோம் ட்ராமா அடிப்போம் அவ்வளோ பயம் உண்டு அந்த ஷர்ட்டு மேலே அதை தான் அதை பாவம் பார்த்தின்னு அவனோடய ஹஸ்டண்ட் இருக்கான் கஷ்டப்பட்டு அமெரிக்கா போகும்போது அதை மாற்றி மாற்றி அயன் பண்ணி அதை கொடுப்பான் அமெரிக்கா போகும்போது இவன் சென்டிமெண்ட்டில் ஒரு டவல் ஒன்று வச்சுருந்தான் நீங்கள் பாருங்க யாராவது இதை பண்ணுவாங்களா யோசிச்சு பாருங்க சென்டிமெண்ட்டாக ஒரு டவல் அது நைன்டீன் எயிட்டி ஒன் எயிட்டி டூவில் மேரேஜ் சொன்னி எழுதின போது கொடுத்த டவல் எங்கள் பாட்டி அவனுக்கு கொடுத்த டவல் அந்த டவல் எடுத்துருந்தால் எல்லா வெளியூருக்கும் வருவான் அது பை ஒரு எயிட்டி செவன் எயிட்டி எயிட்டில் நஞ்சு போய் எடுத்தோம் நைன்டீன் நைன்டி ஃபைவ் போனதுக்கப்புறம் அதோட குவாலிட்டியை போய் எடுத்து அதுக்கப்புறம் நைன்ட்டீஸ்லாம் டை அடிக்க ஆரம்பித்தான் அந்த கரையெல்லாம் அதில் ஏறி அது டவல் மாதிரியே இருக்காது என்னவோ மாதிரி இருக்கும் இங்கேருந்து அமெரிக்கா போயிட்டோம் சாண்டியாக்கோவில் ட்ராமா அது டெய்லி அந்த டவலை எந்த ஊரில் எங்கே ட்ராமா நடந்தாலும் அதை எடுத்துன்னு வருவோம் எடுத்துகிட்டு வந்து அவனோட டபுள் பெட்டில் ஒரு பெட்டுக்கு மேலே அந்த டவலை பிரித்து வைப்போம் அது சென்டிமெண்ட் அவனுக்கு அங்கே சாண்டியாகோவில் ட்ராமா போட்டோம் அங்கே போய் இறங்கினோடனே இது மாதிரி வந்து அந்த மாமி இருந்தால் இந்த டவல் கொஞ்சம் துவைச்சி கொடுங்கோ அப்படின்னு பார்த்து கேட்டால் இதுதான் டவலாக இது என்னைக்கு ஜெயிக்கோ என்ன இது அப்படின்னா இல்லை இல்லை இது சென்டிமெண்ட் டவல் தூக்கி போடுங்கோ நான் நாலு டர்க்கி டவல் கொடுக்குறேன் அப்படின்னா உடனே வாசூர் ஐயோ ஐயோ சொல்லாது ஐயோ சாயங்காலம் டிராமா நடக்காது இந்த டவலில்னா ட்ராமா நடக்காது அப்படின்னு ஸோ கஷ்டப்பட்டு அது என்னென்னா எல்லா துணியோடு அதை போட முடியாது போட்டால் அந்த டவல் காணாமல் போயிடும் தனியாக அதை துவைக்கணும் அந்த டவலை எடுத்து மிஷினில் போட்டு அதை துவச்சி எடுத்து கொடுத்தா ரெண்டு நாள் ட்ராமா போட்டோம் இன்னொரு ஒரு நாள் அங்கே ஸ்டே பண்ணோம் அதுக்கு அடுத்தது எங்களுக்கு சான் ஃப்ரான்சிஸ்கோவில் ட்ராமா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சரை மணி நேரம் ஆறு மணி நேரம் ட்ராவல் பண்ணி அங்கே போனோம் நாங்கள் கலவை சான் ஃப்ரான்சிஸ்கோ வந்துவிட்டோம் நான் மோகன் வாசு காந்து ஒரு காரு சான் ஃப்ரான்சிஸ்கோவில் வந்து இறங்கினோன்னே அங்கே மேரியேட்டில் ரூம் போட்டுருந்தா மேரியேட்டில் ரூம் என்ட்ரு பண்ணோம் ஃபஸ்ட்டு வந்தோடனே பொட்டியை திறந்துட்டோம் அவனோட பாபா படம் ரமண்டர் படம் மகாபரிவா எல்லாத்தையும் எடுத்து ஒரு சைட்டில் வச்சுப்போம் அதை அதுக்கப்புறம் தான் எந்த ஒரு கரம்ப்பான் அதை வந்துட்டு கதை தருக்கா அந்த டவலைக்கானோம் க்யூ யோ டவலைக்கானடா பாலாஜி ஐ திங்க் சாண்டியோக்கோல விட்டுடுறேன் நினைக்கிறேன் அப்படின்னா அவரை சபா இது விவரம் தெரியாது இல்லை அவருக்கு விடுங்க சார் பத்து டவல் வாங்கி தரேன் சார் யோ ட்ராமா நடக்காதியா சாயங்காலம் அந்த டவலாம் ட்ராமா நடக்காதியா அப்படின்னா கியூ கியோ இப்போ என்ன பண்ணுறதுனா சாண்டியோக்கோக்கு ஃபோன் பண்ணி அவர் வந்து இது வேணுமான்னு யோசிச்சுக்கோங்க அப்படின்னு இல்லை இல்லை வேணும் ஏன்னா அவர் மூணு மணி நேரம் ட்ராவல் பண்ணி வரணும் இங்கேருந்து ஒருத்தர் ரெண்டரை மணி நேரம் ட்ராவல் பண்ணி போய் நடு மத்தியில் மீட் பண்ணிட்டு அவள் அதை டிராவலில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டான் சாயங்காலம் ஆறரை மணி ஏழு மணிக்கு ட்ராமா ஆறே முக்கால் மணிக்கு அவள் காரில் வெற்றி வெற்றி அப்படின்னு ஓடி ட்ராமா டிராம இங்கே தான் அவன் கேட்குறான் வந்துட்டா வந்துடுதா அப்படிங்கிறான் ட்ராமா வந்து அப்போ அப்போ அடி அப்படின்ட்டான் ட்ராமா ஆரம்பிச்சிட்டோம் இன்ட்ரோ வரும்போது ஃபங்க்ஷன் வந்து மோகன் மேடைக்கு வந்தான் ஏன்னா பா அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கா இல்லையா அவளை பாராட்டணும்ல ஸோ மேடைக்கு வந்தான் இந்த மாதிரி வந்து என்னோட சென்டிமெண்ட் டவல் ஒன்று உண்டு உங்களுக்குலாம் ரொம்ப கேவலமாக இருக்கும் அதை பார்த்தா பட் அதை சாண்டியோக்கு விட்டுட்டேன் இப்போ அஞ்சரை மணி நேரம் ஆறு மணி நேரம் ட்ராவல் பண்ணி அந்த டவலை கொண்டு வந்து அவர் கொடுத்துருக்கார் வழக்கமாக எல்லோரும் கிருஷ்ணருக்கு அவள் கொடுப்பா இவர் டவல் கொடுத்தார் ஒரு ரெண்டு மணி ரெண்டு நிமிஷம் அங்கே கிளாப்ஸ் கிடச்சது அவருக்கு அந்த மாதிரி ஒரு ப்ராக்டிக்கலாக திங்குவேன் என் ஃப்ரெண்டு ராமநாதன் இங்கே வந்திருக்கா மோகனோட பிக்கெஸ்ட்டு ஜோக் அது ராமநாதனும் மோகனும் ஒன்றா ட்ரெயினில் டிராவல் பண்ணிட்டுருக்கான் இப்போ ரெண்டு பேரும் இந்த பக்கம் கிட்டிருக்கா ப சீட்டில் நல்ல பேய் வழக்கையாக திறந்து உட்காந்தார் வழக்கேன்னா இதுக்கு மேலே டிஸ்கிரைப் பண்ண முடியாது அப்படி ஒரு வழுக்க ராமநாதனே நல்ல ரிப்பார்ட்டி கொடுக்குறேன் ஏன்னா மோகனோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர் வந்து ஹீ லேர்ன் டு ஒன்லி ஃப்ரம் ராமநாதன் ஆரம்ப காலத்தெல்லாம் மோகன் ஸ்கிரிப்ட் எழுதும்போது ராமநாதனோட பேசிவிட்டு அதுக்கப்புறம் தான் போய் ஸ்கிரிப்ட் எடுவோம் அந்த அளவுக்கு அவர் ராம்நாத் கிருஷ்ணனோட சன் அவர் ராமநாதங்கிறது தி கிரேட் ராம்நாத் கிருஷ்ணனோட சன் ஸோ அவர் பேர் உட்காண்டிருக்கா ராமநாதன் சொல்கிறான் எழுத்தாப்பில் ஒருத்தர் என் மோகன் வாழ்க்கை அவர் தலையை பார்த்தியா அவருக்கு இருக்கிற வாழ்க்கைக்கு நெத்தியில் சந்தனம் எட்டுண்டு குங்குமம் எட்டுண்டு விபூதி எட்டுண்டு அதுக்கப்புறம் நாமமும் போட்டுக்கலாம் அப்படின்னா இது இதுவே பயங்கர ஜோக்கு இதுக்கு அடுத்தது மோகன் சொன்னால் ராமநாதா இதை மீறி அவர் தன்னை நாஸ்திகன்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு அந்த மாதிரி நாங்கள் ட்ராமாவை மீறி ரியல் லைஃப்பில் நிறைய என்ஜாய் பண்ணிருக்கோம் அவனோட ஹியூமர் எக்ஸலென்ட் ஹியூமர் இன்ஃபேக்ட் ஒரு ட்ராமா மாதுமிரண்டு நாள் ட்ராமா எழுதிருக்கான் பொன்பாக்குற சீன் மருது மூணாவது சீன் பயங்கர டபாய்ப்பான் ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு இருபதாம் தேதி ஆகஸ்ட் ஆகஸ்ட்டு அப்படின்னா பத்தொன்போதாம் தேதி வரைக்கும் இன் இன்ஃபேக்ட் மகேந்திரா இப்போ சொன்னார் அவருக்கு எழுதி கொடு கொஞ்சம் வாட்டர் தான் மகேந்திரா சொன்னார் அவருக்கு வந்து ட்ராமா எழுதி கொடுக்குறான் அந்த ட்ராமா வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாச்சு மிகப்பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் அன்னைக்கு இருந்த ஒரு காலகட்டத்தில் அவ்வளோ பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் எந்த ட்ரூப்பும் கொடுக்க முடியாது வசதி கிடையாது அவள் தான் இப்போ நிறைய ட்ராமா பண்ணுறது அவளுக்கு தான் அந்த வசதி இருந்தது ஹிண்டுல பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருந்தார் ஒய்ஜிபி கிரேசி மோகன் வசனம் பாக்யராஜ் கதை மகேந்திரா டைரக்ஷன் அண்ட் ஆக்டிங் அப்படின்ட்டு மோகன் எழுத ஆரம்பித்தான் ஒரு சீன் எயினா ஒன்றரை சீன் எயினான் அதுக்கப்புறம் வந்து ஆஸ் யூஷுவல் எங்கள் ட்ராமா மாதிரி அதை கெடாப் போட்டான் போட்டான் இருபதாந்தேதி தான் நாக ஒன்றாம் தேதி தான் அடுத்தது பத்தொம்போது நாள் இருக்குது பத்தொம்பது நாளாக ரிஹர்சல் பண்ணப்றாவா அப்படின்னு சொல்லிட்டு ஓடமா போட்டான் நாளாக மியூசிக் அகாடமில எங்களுக்கு ட்ராமா ஏழாம் தேதியோ எட்டாம்தேதியோ இன்ட்ரோ இன்டர் வரும்போது கதை பிடிக்கிற சத்தம் பார்த்தா ஒய்பி ஒன்ட்டர் எனக்கு அஞ்சு நாளாக லூஸ் மோஷன் ஒன்றால் என் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு ஆத்தரை நான் பார்த்தது பார்த்து அட்வர்டைஸ்மெண்ட்டு எவனாவது இது மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பானா உனக்கு நான் கொடுத்துருக்கேன் என்னோட பூஜைக்கு நீ வந்த சக்கரை பொங்கல் சாப்பிட்டே அந்த மாதிரி சக்கரை பொங்கல் உன் லைஃப்பில் நீ சாப்பிட்ருக்கியா எனக்கே நீ இன்னும் ஸ்கிரிப்ட் எழுத மாட்டேங்க சீக்கிரம் எழுதி தோலை அப்படின்னு அப்படி அவனால் எழுத முடில அவனுக்கு கடைசி வரைக்கும் தான் வரும் எனக்கு என்ன பெரிய பயனால் நாங்கள் அப்போ பட்டிங் ப்ரூஃப் இதோ மோகன் நிறைய எழுதினாலும் அப்போ தான் வந்திருக்கோம் நாங்கள் ட்ராமா ஃபீல்டுக்கு மகேந்திராவோட இங்கே தகராறு வந்து நம்ம ட்ராமா நின்று போயிடுது மகேந்திரா நாளைக்கு கிரேசி மோன் போட அப்படின்னு சொல்கிற போகிறாரு பயம் அதுக்காக கிளம்பி நேராக மகேந்திராவை பார்க்குறதுக்காக அடுத்த வாரி ஷூட்டிங்கில் இருந்த அங்கே போனேன் ரொம்ப சாரி மகேந்திரா கடைசி நாள் வரைக்கும் முகம் எழுதுவான் அவனை அந்த பாணி நான் என்ன பண்ணி தொலைகிறது இந்த சண்டை வராமல் இருக்குன்னா நீ தான் எப்படியாவது உங்கள் அப்பாட்டை சொல்லி காம்ப்ரமைஸ் பண்ண கண்ணாப்பினான் வெயில் அவர் இதான பண்ணு அதை அப்படின்னு மயந்தா சொன்ன நீ எல்லாம் கவலைப்படாத நான் அவர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அவன் என்னைக்கு எழுதுறானோ அதுக்கு ஒரு மாதம் கழித்து நான் என்ன கரெக்ட் பண்ணுறேன் பட் ஐ நீட் ஒன் மந்த்ஸ் டைம் அதுக்கு முன்னாடி என்னால் பண்ண முடியாது அப்படின்னா பட் கடைசி வரைக்கும் அவனுக்கு எழுதியில்ல இன்ஃபேக்ட் வாழ்க்கை பாவம் அதுக்கப்புறம் அந்த ஒரு 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 சீனோ ஒன்றை சீனோ எழுதியிருக்கான்னு நினைக்கிறேன் ஆமாம் நான் தான் சொன்னேன் அதை தேடி பார்த்து எடுத்து கொடுக்குறேன் எதான ட்ராமாவில் ஃபஸ்ட்டு சீனாக அதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கேன் மயந்தாட்ட ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு குழந்த மாதிரி மனசு அது இட் இஸ் வெரி சிம்பிள் டு மெயின்டைன் ஹிம் அது அவன் கேட்குற விஷயங்கள்லாம் ஒன்றும் சாதாரண விஷயங்களாக இருக்கும் ஷிகாகோவில் ட்ராமா போட்டோம் ட்ராமா முடிஞ்சு இவன் அந்த வேஷத்தை கழச்சிட்டு வரணும் இவனோட ரெக்யர்மெண்ட்டே ட்ராமா முடிஞ்சோன்னா தயிர் சாதம் போகணும் ஸோ வாசுவை கூட்டு தைஞ்சாக இருக்கா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய்ட்டான் ட்ராமாவுக்கு ட்ராமா முடிஞ்சது அவர் வந்து ஒரு இவ்வளோ பெரிய பாட்டில் அவர் வந்து தயிர் சாதம் கொண்டு வந்து வச்சுருக்கார் எங்கள் ட்ரூப்பில் மோகன் நான் வாசு மூணு பேர் வர்றதுக்கு முன்னாடி மற்ற ட்ரூப்பை எல்லாருக்கும் மற்ற ட்ரூப் மெம்பர்ஸ் போய் எல்லாம் மங்களம் மாட்டாங்க மொத்தமாக தயிர் சாதம் வழிச்சு அடிச்சிட்டாங்க எல்லாரும் இவன் பை த டைம் மேக்கப்பை கழிச்சிட்டாங்க வரான் பார்த்தா தயிர் சாதத்தை காணும் கற்று கத்துன்னு கத்துறான் நாளையிலேருந்து ட்ராமா முடிச்சு எவனாவது சோத்தில் கையை வச்சுங்க அப்படிங்கிற அளவுக்கு கோ அவர் அந்த சபா செக்ரட்டரி வந்து ராம் ராகவன் இருப்பார் ரகு ராகவன் அவர் பேர் ரகு ரகுராம் சிக்காகோ அவர் ஒய்ஃப் பார்த்தா அவர் பாவம் ரொம்ப கஷ்டமாகப்படுது எப்படி மோன் அப்படியே ரூமில் கொண்டு போய் விட்றது அப்படின்ட்டு அவள் போய் பாவம் ஒன் ஹவர் டைம் எடுத்துட்டு தயிர் சாதம் கறி எல்லாம் பண்ணி ராத்திரி பதினோரு மணிக்கு கொண்டு கொடுத்தா நல்லா சாப்பிட்டான் அடுத்த நாள் ட்ராமா அவன் பேச வந்தான் அந்த தயிர் சாத்தியம் அந்த உருளக்கண்கறியை பற்றி அரை மணி நேரம் மேடையில் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி தயிர் சாதம் யாருமே பண்ண முடியாது சார் தி பெஸ்ட் அவர் பத்து பேர் உள்ளே வந்து என் சார் தயிர் சாதத்தை பற்றி இவ்வளோ பெருசாக பேசுகிறோமா சாதியும் தயிர் விட்டால் தன்னால் கலந்து பேசுறது ஆமாம் ஆமாம் காஃபி அது மாதிரி அவன் ட்ராமாலே ஒரு டைலாக் உண்டு காஃபினா காஃபி ஜானையை கலக்கிறது காஃபி தான் அந்த மாதிரி யாருமே கருவே ஏம்பா என்னப்பா ஏதோ காஃபி கலக்கிறத பற்றி சொல்ல போது என்பது சாராயம் கலக்கிற மாதிரி பேசுறிய அந்த மாதிரி சாக்லேட் கிருஷ்ணா ட்ராமா எழுதும்போது அந்த ட்ராமா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ட்ராமா எழுதும்போது மோகனுக்கு பெரிய ரோல் கொடுத்து ஒரு ட்ராமா எழுதணும் அப்படின்னு தான் அந்த ட்ராமா எடுத்தோம் அந்த ட்ராமாவில் வந்து அவரோட முதல் ஆஸ்பெக்ட் என்னென்னா குழந்தைகள் கண்டிப்பாக வரணும் இந்த ட்ராமாவுக்கு குழந்தைகள் மூலியமாக தான் பெரியவங்க வர்றோம் அப்படின்னு டிசைட் பண்ணி சாக்லேட் கிருஷ்ணா அப்படின்னு வச்சா நாங்கள் சண்டை போட்டோம் இது என்ன அத்தமில்லாமல் இருக்குது சாக்லேட் கிருஷ்ணா அப்படின்னு கடைசியில் அது ஒரு பெரிய ஒரு ஹிஸ்ட்ரி ஆகிடுச்சு அந்த ட்ராமாவில் ஒரு ஒரு ஜோக் ஒன்று வரும் அதாவது கிருஷ்ணருக்கு வந்து ஃபோன் கால் வரும் ஃபோன் எடுத்தோடனே யார் அப்படி மாதிரி கிருஷ்ணர் இந்த மாதிரி வந்து உங்கள் அம்மா பேசுகிறா நான் இல்லைன்னு சொல்லிவிடு அப்படிமா கிருஷ்ணர் என்ன கிருஷ்ணா நீ இல்லைன்னு சொன்னால் அது நாத்திகம் இல்லையாடு அது வந்து அவ்வளோ பிரமாதமாக போகும் உடனே அப்படியா ஒன்று பண்ணு நான் ஆற்றுல இல்லைன்னு சொல்லி ஆத்திகம் முடியுமா ஆக்சுவலாக நாத்திகம் வரைக்கும் தான் அவன் ஸ்கிரிப்டில் எழுதிந்தான் அந்த ரெண்டாவது நாள் நாரதான சபாவில் போடும்போது பிரமாதமான ஆடியன்ஸு அன்றைக்கி ஸ்பாட்டில் அதை அடித்தான் அப்பா அண்ணன் ஆற்றுலேருந்து சொல்லி ஆத்திகம் அப்படின்ட்டு மாதிரி இந்த வேலுக்குடி கிருஷ்ணனை பற்றி ஒரு அதாவது அர்ஜுனன் அங்கேயிருந்து ஃபோன் பண்ணுவான் ஃபோன் பண்ணி கிருஷ்ணர்கிட்ட வந்து ஃபோன் பண்ணுறேன் நான் தான் எடுப்பேன் அதை யார் மாது அப்படின்னு கேட்பார் கிருஷ்ணர் அர்ஜுனன் பேசுகிறான் என்னவா அப்படின்பா இல்லை இந்த சாங்கியோகன்ற சாப்டரில் ஒரு சின்ன சந்தேகமா இந்த பகவத்கீதையில சாங்கியோன்ற சாப்டர் ஒரு சின்ன சந்தேகம் தான் எத்தனை வருஷம் முன்னாடி அவனுக்கு பகவத்கீதை சொல்கிறேன் இன்னுமும் அவனுக்கு புரியல பக்கம் பக்கமாக அவனுக்கு விளக்கம் சொல்கிறேன் இன்னும் புரியல அவனுக்கு இவனுக்கு சொன்னதுக்கு மேலே பெசாம அந்த துரியோதன்கே சொல்லியிருக்கலாம் இருக்க அது சொல்லிவிட்டு இன்னொரு ஜோக் சொல்லலாம் சாங்கிய ஜோக்னா பொதுகையில் வந்து வேலுக்குடி கிருஷ்ணன் பிரமாதமாக சொல்கிற அதை கேட்க சொல்லு நான் சொல்கிறத விட இன்னும் பெட்டராக புரியும் எங்கள் வீட்டில் முதல்ல வேலுக்குடி அப்புறம் தான் காப்பி குடி அப்படின்னு அது மாதிரி இதெல்லாம் நிறைய ஸ்பான்டெயனியஸாக அவன் சேர்த்த ஜோக்கு முதல்ல போது அது அந்த எடிட்டிங்கை பற்றி சொல்லுவான் அது வந்து அதாவது அவனை ரொம்ப ஹீஸ் எ பிளஸ்ட் சோல் ஆரம்ப காலத்தில் பாட்டியால் வளர்க்கப்பட்டவன் பாட்டி கொண்டாடி அவனை வளர்த்தான் ஆறு குழந்தைகள் நாங்கள் வீட்டில் அவன்ட்டு தான் செல்லம் ஜாஸ்தி அந்த ஸ்வீட்டு கொஞ்சம் பாக்கி இருந்தால் கூட மோகனுக்குன்னு ஒதுக்கி வைப்போம் மோகன் தனியாக கொடுப்போகுது அத்தனை குழந்தைகள் இருந்து ஆறு குழந்தைகள் இருந்து வீட்டில் சாயந்தரம் சுந்தரன் கேட்டதுலேருந்து அவன் ஆஃபீஸ்லேருந்து வரலன்னா தெருக்கோடியில் போய் நிற்போம் மோகன் வரலன்ட்டு அளவுக்கு ஆரம்ப காலத்தில் அவள் கொண்டாடினான் அதுக்கப்புறம் மோன் ஒய்ஃப் எங்கள் மன்னி பிரமாதமாக அவனை பார்த்துட்டான் அதுக்கப்புறம் அவனை நன்றாக பார்த்துன்றது வாசு அன் காந்தன் ரெண்டு பிரில்லியன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து வேறு எந்த கதாசிரியருக்கும் கிடைக்காது எந்த ஹியூமனிஸ்ட்டுக்கும் அவ்வளோ க்ளாஸாக பார்த்துட்டாங்க வா வாசு வந்து இன்ஃபேக்ட்டு மோகன் கல்யாணம் ஆகி அரிமுன் கிளம்பப்போகிறா வாசு தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்கான் என் கூட வந்துருன்னு என்னால் நளினியோடு தனியாக போக முடியாது நீ கூட வா வாசு வந்து டே பைத்தகர்த்தலாம் பேச ஹனிமூனுக்கு எப்போ கூட வர முடியும் அப்படியும் பாவம் டிக்கெட்டை வாங்கி ஸ்டேஷன் வரைக்கும் போய் அவனை கொண்டு விட்டுட்டு திரும்பி வர அன்னைக்கு அவனை ஐஸ்ட் வந்து ஆற்று கொண்டு விட்டான் அந்த அளவுக்கு ஒரு அதே மாதிரி காந்தன் ஸ்கிரிப்ட் எழுதினான்னா அது ஐநூறு பக்கமோ அறநூறு பக்கமோ எழுநூறு பக்கமோ ஹீவில் லீவ் இட் டு காந்தன் காந்தனை தவிர வேறு யாரும் அது ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா எண்ணூறு பக்கம் எழுதுவான் ஸ்கிரிப்ட்டு அதை எடிட் பண்ணி அதை நூறு பக்கத்துக்கு கொண்டு வரணும் வத்சல்னு ஒரு ரைட்டர் இருந்தான் அவன் மோகன் எழுதுறத காப்பி எடுப்பான் அவன் பாவம் அவன் தலையை திறனா எடிட்டர் காப்பி எடுக்க மாட்டான் மொத்த ஸ்கிரிப்டையும் அவன் எழு ஸோ எண்ணூறு பேஜ் எடுவான் எழுதிட்டு அவன் மோகன் ஆற்றுல உட்காந்து எழுதிட்டு இருப்பான் காந்தன் அவன் ஆற்றுல உட்காந்து எடிட் பண்ணிட்டு இருப்பான் அங்கேயே மோகன் கிட்ட வந்து சார் நீங்கள் ரொம்ப நல்லா எழுதுறீங்க ஒரு சீனுக்கு எண்பது பேஜ்லாம் எழுதுறீங்க பட் குறைச்சிக்கோங்க அங்கே காந்தன் ஒரு பயங்கரமான ஆள் ஒத்தருக்கான் உங்கள் ஸ்கிரிப்டெல்லாம் அஞ்சு பேஜ் பத்து பேஜ் கிழிக்கிறான் சார் அப்படிமா பட் ஹீ கேவ் ஃபுல் ஃப்ரீடம் டு காந்தன் அவனுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இருந்தது ஸ்கிரிப்ட் எழுதி காந்தன் கையில் கொடுத்தா நல்ல செட்டு போட்டு நல்ல மியூசிக் போட்டு அது நல்லபடியாக மேடைக்கு வரும்ன்ற ஒரு நம்பிக்கை இருந்தது எனக்கு அந்த நம்பிக்கை தான் இந்த சக்சஸ் அதை சபா செக்ரட்டரிக்கிட்ட ஒழுங்காக எடுத்துன்னு போவான் வாசு அப்படிங்கிற நம்பிக்கை அவனுக்கு இருந்தது ஒரு நல்ல நண்பனை தன்னுடைய ஃபஸ்ட் ஃப்ரெண்டை ட்ரூப் செக்ரட்டரி ஆக்கினான் தன்னோட செகண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்டை ட்ரூப் டைரக்டர் ஆக்கினான் மற்றபடி ஒரு எட்டு ஒம்போது ஃப்ரெண்ட்ஸை நடிகர்கள் ஆக்கினான் அதுதான் கிரேசி கிரிஷன்ஸ் இங்கே வந்து யாரும் நடிப்பு கற்றுக்கல நடிகனா ஃப்ரெண்ட்ஸாக வந்து அதுக்கப்புறம் தான் ஆக்டிங் கற்றுனாங்க எல்லோரும் இந்த இது மாதவி ரெண்டாள் ட்ராமா எழுதும்போது அருமையான ஒரு எபிசோடு அது மாதவி ரெண்டாள் ட்ராமா எழுதும்போது ஒரு ஸ்டேஜில் ஸ்ட்ரக் ஆகிட்டான் நாங்கள் சத்தம் போட்டுருக்கோம் ட்ராமா இன்னும் அஞ்சு நாளில் இருக்கு நீ ஸ்கிரிப்டே எது மாட்டேங்க ஒரு நல்ல ஜோக் இந்த புண்பாக்கிற சீனில் வரணும் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அது வந்தா தாண்டி போயிடலாம் அப்படின்னு அன்னைக்கு சாயங்காலம் வெங்கட் பிளேயர் இருந்தது ஆர்ஆர் சபால ரொம்ப சீரியஸ் பிளேயர் ஒரு லட்சம் ரூபாய் டவுரி கொடுத்த நூறு பவுன் நகை வாங்கி போட்டேன் இது மாதிரி ஒன்று நான் சொல்லிட்டு இருப்பேன் இந்த மாதிரி என் பொண்ணை தள்ளி இல்லை அப்படின்னு ட்ராமா முடிஞ்சது நல்ல டயலாக் கற்று அப்படின்னு அது போயிட்டான் அது மாதம்பரண்டால ஒரு டயலாக் வரும் ஏடா உன் பையனுக்கு பார்த்தேன் கல்யாணம் நடந்து அது ஏன்டா உன் பொண்ணுக்கு பார்த்தேன் கல்யாணம் அதை அது என்னடா கேட்குற நாலஞ்சு இடத்துல பார்த்தேன் பட் சரியாக இல்லை கடைசியில் ஒரு இடம் குதிருத்து அந்த பையனை வளர்ச்சி போட்டுலாம் பார்த்தேன் பட் கடைசியில் அந்த மாமியார்காரியை தான் சம்மந்தி பேச ஆரம்பித்தா அங்கே தான் கல்யாணம் நின்றுத்துறான் ஏன் என்னென்னா இல்லை முதல்ல வந்து பையன் ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு ஒரு கோட்டு சூட்டு வேணும்னு கேட்டால் சரி ஓகே தரேன்னு சொன்னேன் அப்புறம் பையன் ஆஃபீஸ் போகிறதுக்கு ஒரு ஸ்கூட்டர் போகணும்னு கேட்டால் சரி தொலைபா அதையும் வாங்கி தரேன்னு சொன்னேன் அப்புறம் பையன் வந்து வீட்லேருந்து ஆஃபீஸ் போகிறதுக்கு ஒரு வீடு போகணும் அப்படின்னு கேட்டா சரி அதையும் தொலைபோனே கடைசியாக ஒன்று கேட்டாடா அதில் தான் அந்த அலையன்ஸே நின்றுத்தேன் என்ன கேட்டா பையன் ஆஃபீஸ் போகிறதுக்கு ஒரு ஆஃபீஸ் வேணுங்கிறாடா இது வந்து அந்த வெங்கட் டிராமாலேந்து அந்த சீரியஸ் டைலாக்லேருந்து அவனுக்கு தோணின ஒரு காமெடி ஜோக் இது வந்தப்புறந்தான் அந்த இடத்தையே தாண்டி போனான் அதே மாதிரி மோகனோட ரமணாயனம் எனக்கு வந்து லைஃப்பில் ரொம்ப ஹானஸ்ட்டாக உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேன் சமீபத்தில் ஆறு மாதம் முன்னாடி எங்கள் ஆற்றுக்கு எங்களுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் காயத்ரி கிரீஷ் நான் எனக்கு மூணு சிஸ்டர்ஸ் மோகன் சொல்லுவான் நாலாவதா காயத்ரி கிரீஷ் உற்றாத அவளை என்னோடய பாட்டெல்லாம் அவன் மூலிமா நீ கொண்டு வரணும் இதை வந்து கடைசியாக அவன் சொல்லிட்டு போன வார்த்தைகள் அதாவது காயத்ரி கிரீஷோட கச்சேரிக்கு போனேன் ஏன்னா அவள் பையன் டப் மேஷ் ரொம்ப நல்லா பண்ணுவான் அது ஃபேஸ்புக்கில் பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சது நான் அதுக்கு வந்து அப்ரிசியேஷன் போட்டேன் அன்றைக்கி எதேர்ச்சியாக காயத்ரி கிரீஷ் வந்து எனக்கு ஒரு பதில் போட்டாங்க இன்னைக்கு சாயங்காலம் என்னோட கச்சேரி இருக்குது முடிஞ்சா வாங்கணும் அன்றைக்கி என் ஒய்ஃபோட பர்த்டே டிசம்பர் டுவெல்த் சரி அவளுக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு அவளை எங்கள் கூட்டின்னு போனேன் அன்றைக்கி பாரதியார் பாட்டை அவள் பாடுறான் தொகுத்து ஒரு நாலஞ்சு இடத்துல என்னையும் மீறி நான் அழகிறேன் என் ஒய்ஃப் வந்து கிழ்கிறான் அழாதீங்கோ அழாதீங்கோ அப்படின்னு கிழ்கிறான் அந்த வயசில் முப்பத்தொம்பது வயசுக்குள்ளே என்னெல்லாம் எழுதி போயிருக்கார் பாரதியார் என்டாடி இப்படி ஒருத்தம் எழுத முடியுமா அப்படின்னு அந்த கச்சேரி முடிச்சுட்டு உள்ளே போனேன் காயத்ரி கழிச்சுட்டு போய் சொன்னான் ஐயோ அழுதுட்டம்மா ஒரு நாலஞ்சு இடத்துல ஏன் அண்ணா கூட தான் பிரமா எழுதுறேன் என்ன ஒரு ஹை ஃபிலாசபி நான் எல்லாம் வாசிச்சுன்னு இருக்கேன் அப்படின்னா எனக்கு ஒரு ஆசை காயத்ரி எங்கள் அண்ணாவோட க கவிதைகளை கச்சேரியாக கொண்டு வர முடியுமா அப்படின்னு ஏன் முடியாது ஒய் நாட் வி வில் டூ இட் அப்படின்னா அன்றைலேருந்து ஆரம்பித்தோம் ஆறு மாதம் அப்பா ஒரு தவம் மாதிரி ஷெட் எடிட் லிட்ரலாக ஒரு தவம் மாதிரி பண்ணான் அதை ராஜ்குமார் பாரதியோட உட்காண்டு எதுக்கு சொல்கிறேன்னா இது வந்து இருபத்தேழு ஏப்ரல் நடக்கிறது அன்றைக்கி நானும் காந்தும் என்ன டிசைட் பண்ணோம் மோகனை மேடைக்கு ஏற்றக்கூடாது அவன் உட்காந்து அவனோட ப்ராடக்டை பார்க்கணும் இனி வரைக்கும் அவனோட ட்ராமா எல்லாத்துக்கும் அவன் மேடைக்கு வந்திருக்கான் அவனோட டிராமா மற்றவங்களுக்கு எழுதி கொடுத்ததையும் கீழே உட்காந்து பார்த்துருக்கான் எல்லாம் பண்ணியிருக்கான் இது வந்து அவனோட கவிதை தொகுப்பு அவன் மேடையில் வந்து அவன் பேசவே கூடாது அவனை உட்காத்தி வச்சு அவன் ட்ராமா அவனோட ப்ராடக்ட்டை அவனுக்கு காட்டணும் அப்படின்னு அது எங்கள் ட்ரூப்பில் நிறைய பேருக்கு இருந்தது இல்லை மோகன் வரணும் அப்படிலாம் வந்து பட் வி டிசைட் நோ மோகன் கிடையாது ஃபஸ்ட் ஷோவில் உட்காண்டு அந்த ஃபுல் ப்ரோக்ராம் அவன் பார்த்துருக்கான் எனக்கு தான் தோணுது லாஸ்ட் சப்பர் மாதிரி தோணுது அன்றைக்கி ஆயிரம் பேர் வந்தாங்க கிட்டத்தட்ட நைன் ஹண்ட்ரட் நைன் வரதராஜன் கூட வந்திருந்த நைன் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பீப்புள் அத்தனை பேரும் மோகன் மோகனோட ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு ரசிகாசு மயிலாப்பூர் வந்தவழி மாமாக்கள் எத்தனை பேர் வந்திருந்தா அத்தனை பேரும் அவனை பர்சனலாக வந்து கங்கிதாய் பண்ணா என் லைஃப்பில் எனக்கு தெரிஞ்சு நான் மோகனுக்கு பண்ண ஒரு பெரிய விஷயம் அதுதான் ஃபார் வாட் ஹி ஹஸ் கிவன் டு மீ எங்கள் அப்பா பாலாஜின்னு பேர் வச்சார் மாது பாலாஜின்னு என்னை கூப்பிட வச்சு தான் வந்தான் எனக்கு அந்த பேரை கொடுத்ததான் அவன் அப்படிப்பட்ட மோகனுக்கு என் லைஃப்பில் நான் பண்ண ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன் இதுதான் அதுக்கு காயத்ரி கிரீஷ் எனக்கு பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணாங்க ராஜ்குமார் பாரதி பெரிய விஷயம்னா மகேந்திராவ் சொன்னோம் இன்றைக்கி வந்து ஒரு சிவாஜி கணேசனையும் ஒரு எம்ஜிஆரையும் ஒரு சாவித்திரியோ ஒரு டிஎஸ் பாலையவோ நாகேஷோ ஞாபகம் வச்சுக்கிற ஒரே ஆசாமியும் அவர் தான் எல்லோரும் விட்டுட்டோம் அவர் ஒருத்தர் தான் ஞாபகம் வச்சுட்டுருக்கார் அந்த மாதிரி நான் காயத்ரி கிரீஷை வச்சு இந்த கச்சேரி போகிறேன்னு சொன்ன உடனே அடுத்த நாள் இஸ் லீவிங் ஃபார் அமெரிக்கா அவ்வளோ பிஸியாக இருந்த ஒரு ஆசை எனக்கு ஃபோன் பண்ணி பாலாஜி எனக்கு டிசம்பரில் ஒரு டேட் கொடுத்துருவோம் எங்கள் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணுவா நீ கொடுத்துருவோம் காயத்திரிக்க மற்ற எல்லாப்பறம் பேசிக்கலாம் ஒரு டேட் ஒன்று பிளாக் பண்ணிடும் அப்படின்னு அதே மாதிரி வாணி மஹால் ரெண்டு பேரும் கொடுத்துருக்கா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா அவனுக்கு ஒரு ஆசை பாபநாசி மாதிரி என்னோட பாட்டெல்லாம் மேடையில் பாடுவாளா அப்படின்ட்டு அது நடந்ததே எனக்கு சந்தோஷம் அது நடந்ததே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் மெயினாக வரதராஜன் ஒய்ஜி மகேந்திரா அண்டு ஃபெடரேஷன் ஆஃப் சிட்டி சபாஸ் இது எல்லாத்துக்கும் நான் என்னோடய பரிபூர்வமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த மாதிரி ஒரு மேடையில் நாரதான சபாவில் ட்ராமா போடாமல் அவனை பற்றி பேச வச்சுட்டானேன்னு ஒரே வருத்தம் தான் வேறு ஒன்றும் இல்லை ட்ராமா போட்டு தான் இன்னும் சந்தோஷமாக இருந்திருக்கும் அதில் நாரதா கிருஷ்ணசாமி சொல்லணும் கிட்டத்தட்ட இரநூத்தி தொண்ணூறு ஷோ போட்டிருக்கோம் பத்து பதினஞ்சு ஷோ தான் அவர் மிஸ் பண்ணிருக்காரு அதுவும் அவனுக்கு சென்டிமெண்ட்டு நாரதான சபாவில் டிராமா கிருஷ்ணசாமி இருக்காரா பாரு வர்ச்சுவல் சாயங்காலம் அப்படிமா அவன் மேக்கப்பு க கிருஷ்ணர் ரேஷம் போடும்போது பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்டுருப்பேன் அவர் உட்காந்து பேசிகிட்டு இருப்பேன் அதில் வந்து அந்த ட்ராமாவில் வந்து ஏன் கண்ணாடி போட்டுருக்க கிருஷ்ணா அப்படின்னு கேட்பேன் அப்போது வாட் இஸ் காட் காட் இஸ் லவ் பட் லவ் இஸ் பிளைண்ட் ஸோ காட் இஸ் பிளைண்ட் அப்படிமா அது சொல்லிவிட்டு கொஞ்சம் வெள்ளைத்தான் இருக்குது வரும்போது அகஸ்டோ இருந்து வாங்கிட்டு வந்தேன் அப்படிமா நான் அது வந்து நான் வெளியூர் போனால் இப்போ சேலம் மதுரை அங்கெல்லாம் போனால் அவங்க அந்த ஒரு சின்ன பிட்டு போடுவாங்க சார் இந்த அகஸ்டோ ஆப்டிகல் சொல்கிறீங்களா அதுபோல் முருகப்பா ஆர்டிகல்ஸ்னு சொல்கிறீங்க சார் நாங்கள் விட்டு ஒரு பத்தாயிரூபா வாங்கியிருக்கோம் அப்படிமா சொல்லவே மாட்டாமா மோகன் வில்சே நோ நான் அகஸ்டோங்கிறது என்னோடய சென்டிமெண்ட் அது நான் எங்கே அமெரிக்கா போனாலும் லண்டன் போனாலும் எங்கே போனாலும் அது அகஸ்டோ ஆப்டிகல்ஸ் தான் அதை நான் மாற்றிக்கவே மாட்டேன் அப்படிமா அந்த மாதிரி சில நல்ல குணங்கள்லாம் உண்டு ரொம்ப சைல்டு லைஃபோ அமெரிக்காலேருந்து ஒரு பதினஞ்சு இருபது குழந்தைகள் நைன்டீன் நைன்ட்டி நைன்லேருந்து நாங்கள் போயின்ட்டுருக்கோம் அந்த குழந்தைகள்லாம் அங்கே அவன் உட்காத்தி வச்சு வரைஞ்சி கொடுத்த குழந்தைகள் அந்த குழந்தை நாலு வயசு இருக்கும்போது அஞ்சு வயசு இருக்கும்போது அந்த மாதிரி நிறைய குழந்தைகள் வரைஞ்சி கொடுத்துருக்கான் அதுங்கெல்லாம் ட்ரிபியூட் எழுதி அந்த ஃபோட்டோ கூட அமிச்சிருக்கேன் எனக்கு அங்கிள் எனக்கு நைன்டீன் நைன்டி நைனில் என்னை வரைஞ்சி இப்படி ஒரு பாப்புலாரிட்டி மோகனுக்கு இருக்குங்கிறது அவன் போனப்புறம் தான் எங்களுக்கே தெரியும் வி நெவர் எக்ஸ்பெக்டட் திஸ் பாப்புலாரிட்டி ஐயோ டெரிஃபிக் என்னோட இமெயிலு என்னோடய வாட்ஸ்அப்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அப்படியே ஒவ்வொருத்தருக்கும் காந்தன் வாசு வாசுல ஒவ்வொருத்தருக்கும் சோ ரசிகர்கள் எல்லாருக்கும் எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் நாங்க பண்ணக்கூடிய ஒரே விஷயம் நான் வந்து மோகன் இறந்து போயிட்டா ரெண்டு நாள் ஆயிடுது மூணாவது நாள் காத்தால கமல் ஃபோன் பண்ணேன் என்ன பண்ண போறீங்க பாலாஜி அப்படின்னு கேட்டேன் வெரி சாரி மோகன் இருந்த வரைக்கும் நான் உங்க உங்க மொபைலுக்கு ஃபோன் பண்றதே எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு பண்றேன் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டேன் சார் தெரியல சார் ஒரு மாசம் கழிச்சு பசங்களெல்லாம் கூப்பிட்டு விசாரிக்கணும் அப்படின்னு பதிமூணு நாள் உங்களுக்கு டைம் தரேன் மூணு பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆழணுமோ அழுங்க பதினாலாவது நாள் யூ மஸ் கிவ் மீ அ டேட் மோகன் சார் சிபிஎல் வந்து ஹண்ட்ரட் ஷோ பண்ணோன்னு சொன்னார் முதல்ல போய் நாரதகான் சபா இருக்கா இல்லை வாணிமகால் இருக்கான்னு பாருங்கள் பிளாக் த டேட் அண்ட் டெல் மீ ஐ வில் கம் இட் இன் த ஃபஸ்ட் ஷோ ஐ எம் கோயிங் டு பி யோர் ட்ரஸ்டி இனிமேல் மோகன் இடத்துல நான் இருப்பேன் ஐ எம் கோயிங் டு பி யோர் ட்ரஸ்டி மோகனோட லெக்சியை நீங்கள் எடுத்துகிட்டு போனோம் எத்தனையோ அவர் எழுதியிருக்காரு எனக்கு தெரியும் நிறைய விஷயங்கள் நீங்கள் போடாமல் வச்சுருக்கீங்க எல்லாத்தையும் மேடைக்கு கொண்டு வாங்க எல்லா நாடகத்தையும் மேடைக்கு பழைய நாடகம் புது நாடகம் எல்லாத்தையும் கொண்டு வாங்க இந்த லெக்சி தொடரணும் அதனால் உடனே சொல்லுங்கண்ண போய் பார்த்தா பார்த்தேன் சபா தட்டியை தண்ணிக்கு இருந்தது ஸோ அவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் எஸ் ஐ வில் கமன்ஸ் சிட்டு த ஃபர்ஸ்ட்டு மௌலி எனக்கு வரேன் இருக்க டேரக்ட் மௌலி தென் காயத்ரி கிரீஷ் வராங்க நித்யஸ்ரீ மகாதேவன் இன்வெகேஷன் சாங் நல்லி சார் வரார் ஸோ மோகன் இல்லாமல் செகண்ட் ஜூன் ஆரம்பிக்கிறோம் மோகனோட தான் பிசிக்கலா மோகன் இல்லாமல் அன்னைக்கு ஆரம்பிக்கிறோம் ஏன்னா ஆக்சுவலா என்ன ப்ரூடென்ஸ் பாருங்க இந்த மாதம் நாங்கள் ஆஸ்திரேலியாவில் இருந்திருக்க வேண்டியது இட் ஆஸ் போஸ்ட்போன் இது வந்து இதெல்லாம் தெய்வம் பண்ற விஷயம் நான் காந்தனுக்கு ஃபோன் ஒரு நாலஞ்சு பேருக்கு விசா ப்ராப்ளம் இருந்தது ஒன்பது பேர் வச்சுன்னு மேனேஜ் பண்ணிக்கலாம் அவங்க கேட்டாங்க அப்போ மோகன் சொன்னால் அது மாதிரி போகக்கூடாது அத்தனை ஊருக்கு எல்லோரும் வந்திருக்காங்க பதினாலு பேர் போனால் ஆஸ்திரேலியா போனால் இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னா நான் காந்தனுக்கு ஃபோன் பண்ணேன் துபர் மோகன் சொன்னால் அது கரெக்டாக இருக்கும் ஆனால் அது ஒன்றும் சொல்லாத பேசாமல் அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கணும் ஏன்னா அமெரிக்கா போகும்போது கரெக்டா க்ளீவ்லேண்ட்லேருந்து கிளம்பி நாங்கள் நயக்கரா போகிறோம் இவனுக்கு அது இருந்தோ உடம்பு உபாதை கரெக்டா சரியாக டாய்லெட் போலையா என்ன ப்ராப்ளம் தெரியல கரெக்டாலேருந்து நயக்கரால் போக வேண்டாம் அப்படின்னா டே மோகன் என்னடா அப்படி சொல்கிறேன் நான் ஃபோன் பண்ணி சொல்லியாச்சு மூணு பேர் வரேன்னு இருக்காங்க ரெண்டு பெரிய கார் வருது நம்ம போயிட்டு வந்துடலாம்ண்ணே பிடிவாதம் பண்ணி எப்படியோ கஷ்டப்பட்டு ஒன்று குளிக்க வச்சோம் குளிக்க வச்சு கிளம்பி வந்துவிட்டான் டிஃபன்லாம் சாப்பிட்டு கிளம்ப போகிறோம் அவள் மூணு பேரும் அங்கே உட்காந்தா வரேன் நாய்க்கிறாக்கு பட் அவள் மூணு பேரும் பார்த்தா மாயமான் மாதிரி இருக்குது இது போகும்போது என்ன ஆகும்னு தெரியாது வண்டி ஏதாவது ப்ராப்ளம் கூட வரலாம் அப்புறம் உங்கள் இஷ்டம் அப்படி நீங்கள் போய்தான் ஆனோன்னு நம்ம போகலாம் நாய்க்கிறாக்கலாம் சொக்காய்க்கிட்ட எல்லோரும் போட்டு உள்ளே போயிட்டானுங்க அவள் மூணு பேர்ட்டே ரொம்ப சாரி சார் நாங்கள் வரல நைக்கிறான் நீங்கள் போய்ட்டு வாங்க ஸோ அது மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் இருக்குது மோன்ட்ட எனிவே இது நடந்துடக்கூடாது இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நான் எதிர்பார்க்கல பட்டு இதை வந்து ரொம்ப ஸ்ரத்தையாக ரொம்ப அழகாக ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்த வரதராஜனும் சரி மகேந்திரனுக்கும் சரி எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்